வெல்கம் பேக் எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுது உங்கள் இயர் என்ஜாய் லேர்னிங் யூடியூப் சேனல். சரி, மனுஷங்களுக்கு நிச்சயமாக 1000 ஆசை இருக்கும். அந்த 1000 ஆசை என்னென்னு முடிஞ்சால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். சரி, அந்த 1000 ஆசையில் ஒரு ஆசை நிச்சயமாக இருக்கும், அது அல்பாசையாக இருக்கும். என்ன அல்பாசன்னு தானே கேட்குறீங்க? சொல்கிறேன், ஒன்றுமே இல்லை. அவள் ஒரு குட் சோசியல் மேன், நிமிஷத்துக்கு நிமிஷம் ப்ரூவ் பண்ணுவான். அதாவது சொன்னேன்னா, இவர் மங்கனி அமைச்சர் என்பதை மணிக்குருவன் நிரூபிக்கிறார். அப்படி வடிவேல் சொன்ன மாதிரி அவன் குட் சோசியல் மேன ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பான். அதாவது அவனை சுற்றி என்ன நடக்குது, அவனை சுற்றி இருக்கவங்க எப்படி இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்களா, கஷ்டப்படுறாங்களா, உண்மையில அக்கறை எடுக்கிறானோ இல்லையோ தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். சரி, இது எதுக்குடா நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு நிறைய பேருக்கு மண்டையை வச்சுட்டு இருப்பீங்க. சொல்கிறேன், அது என்னன்னா, அந்த வரிசையில் எர்த்தோட பக்கத்து வீட்டு நண்பன் சகோதரன் மாசை பற்றி 10 இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்லப்போம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மார்ஸ் பற்றி என்னன்னா, அதான் செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட். சரி, ஃபஸ்ட் எதாக இருக்கும் முடிஞ்சால் யோசிங்க, கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், இருந்தாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கூகுளாக யூஸ் பண்ணக்கூடாது, முடிஞ்சால் உங்கள் அறிவு யூஸ் பண்ணுங்கள், இல்லை கெஸ் பண்ணுங்கள். அந்த பிளானட்டோட ஃபஸ்ட் லெட்டர் எம். எஸ், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். அதோட பேர் மெர்க்குரி தான். மெர்க்குரி தான் இருக்கலையே ஸ்மாலஸ்ட் பிளானட். இது எதோட சின்னது தெரியுமா? ஜூபிட்டர் இருக்குல்ல. ஆமாம், ஜூபிட்டர் பெருசு அப்படின்னு எனக்கே தெரியும். யார் ஆர்வக்கோளாறு போடாதீங்க. ஜூபிட்டர்லாம் 4 மெயினான மூன்று இருக்கும். அந்த மூணோட சின்னதான் மெர்க்குரி. அதோட சின்ன, அதுக்கு அடுத்தபடியாக சின்னதாக இருக்கிறது மார்ஸ். சரி, செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மார்ஸ் இஸ் த ஹோம் டு. எதுக்குடா வீடு அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்குனால நான் கேட்குற ஒரு கொஸ்டின் சிம்பிளான ஆன்சர் பண்ணுங்க. என்ன தானே கேட்குறேன், சொல்கிறேன். அது என்னன்னா, இந்த உலகத்திலேயே டாலஸ்ட் மவுண்டைன் இது. இதெல்லாம் என்னடா கேள்வி, அது எரிமலையாக இருக்கலாம், பனிமலையாக இருக்கலாம், என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டா, மவுண்ட் எவரெஸ்ட். நிச்சயமாக இது எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனால் இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்டா, சோலார் சிஸ்டம்லேயே பெரிய மவுண்டைன் இது. கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை, அது மார்ஸில் தான் இருக்குது. அதோட பேர் ஒலம்பஸ் மவுண்ட்ஸ். இது மார்ஸில் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு சில டிஸ்கிரிப்ஷன் சொல்லணும், அதெல்லாம் பார்த்தா வாயை பிறந்துடுவீங்க. இதோட ஹைட்டு வித்து அதெல்லாம் பார்த்தா அவ்வளோதான். என்னதான்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன், அவசரப்படாதீங்க. என்னென்னா, இது ஒரு வால்கனோயிக். இது எப்படி மவுண்ட் எவரெஸ்ட் பனிமலையோ அதுக்கு எதிரி, இல்லை எப்படி சொல்கிறது, ஆப்போசிட் கான்ட்ராஸ்டாக இருக்கிறது. இது ஒரு எரிமலை. இதோட ஹைட்டு மட்டும் கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டர், வித்து 600 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், இதுக்குள்ளே எத்தனை மலையை வைக்கலான்னு. ஹைட்டே 21 கிலோமீட்டர். இது கிட்டத்தட்ட சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, 1 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தோன்றிருக்கும்னு அசியூம் பண்ணுறாங்க ஒரு சயின் ரிசர்ச் மூலமாக. சரி, அடுத்து மூணாவது இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, மார்ஸ் டேக்ஸ் இட் நேம். அதோட நேம் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா, அது பேந்தியன், அதாவது ரோமன் காட்ல காட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லக்கூடிய பேந்தியன் காடை வச்சு சொல்லப்பட்டது. இது காரணம் என்னன்னா, வார்ல ரத்தம் வரும், அந்த ரத்தம் ரெட் கலரில் இருக்கும், அந்த பிளானட்டும் ரெட் கலரில் இருக்கும்னு ரெண்டையும் மேட்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட சைனீஸும் இதே கான்செப்ட் வச்சு த ஃபயர் ஸ்டார் அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட ஏன்னா அதோட கலர் ரெட்டு, ஃபயரும் கிட்டத்தட்ட அந்த நெருப்பும் கிட்டத்தட்ட அந்த ரெட் கலர் சாயில் வரனால ரெண்டையும் மேட்ச் பண்ணி இந்த ரெட் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரெட் பிளானட்னு ஒரு பேர் இருக்குது, அதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து ஃபோர்த் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, மூன் ஒன் ஃபேஸ். மார்ஸில் என்ன ஒரு தடவை இருந்துச்சுன்னா, லிக்விட் வாட்டர் இருந்துச்சு. இப்போ இல்லையான்னு கேட்டால் இப்போ இருக்குது. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, அதிகமாக ஐஸ் ஆகிட்டு வருது. சரி, இதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறேன். சரி, தண்ணீருக்குன்னு எதுக்கிட்ட ஆச்சரியமாக சொல்கிறேன்னு கேட்குங்களா? சொல்கிறேன், இதோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மட்டும் கிட்டத்தட்ட -87 டிகிரி இருந்து -5 டிகிரி. தண்ணியாக ஒன்றா 0 டிகிரி இருக்கணும். இது சர்ஃபேஸ் டெம்பரேச்சரே மேட்ச் ஆகும்போது எப்படி அது தண்ணியாச்சு? சரி, இதுக்கு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் சல்னிட்டி, அதுக்குள்ள எக்கச்சக்க மினரல்ஸ் கலந்துருக்கு. நம்ம ஊரில் இருக்க மினரல்ஸ்லாம் இல்லை, எக்கச்சக்க மினரல்ஸ் கலந்துருக்கனால தான் அது இன்னும் தண்ணியாக இருக்குது, ஐஸ் ஆகாமனு அசியூம் பண்ணுறாங்க. அடுத்து அஞ்சாவது விஷயம், மார்ஸோட ஆர்பிட் எவ்வளோ பெருசு இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட சன்னை சுற்றி வர அந்த ஆர்பிட் எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்கும். இதோட கிலோமீட்டர் மட்டும் கிட்டத்தட்ட 227,943,648 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ பெருசு. கிட்டத்தட்ட சொல்லணுன்னா, ஒரு கிட்டத்தட்ட 687 எத்தனால் ஆகும் ஒரு தடவை சுற்றி வர? கிட்டத்தட்ட இங்கே 1.9 இயர் வருஷம் ஆகும்போது தான் அங்கே 1 வருஷம் கணக்கு. சரி, அடுத்து ஆறாவது இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன தெரியுமா? மார்ஸோட கிளைமேட். மார்ஸ் கிளைமேட் இருக்கான்னு கேட்டால் ஆமாம் இருக்குது. அதை பற்றி சொல்கிறீங்கன்னா, இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஆர்பிட் கிட்டத்தட்ட 25 டிகிரி ஆங்கிளில் டில்ட்டாக இருக்கும். எர்த்து வெறும் 23.5 டிகிரி தான். என்னடா அந்த 1.5 டிகிரியில் ஆகும்னு கேட்குறீங்களா? சின்ன பொருள்லாம் இந்த ஆங்கிள் பெருசாக எதுவும் ஆகாது. ஆனால் இது மிகப்பெரிய பொருள். அந்த பொருள் ஆங்கிள் டிஃபர் ஆகும்போது எக்ஸ்ட்ரானரி கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வரும். கிட்டத்தட்ட இது சன், இது என்ன, எர்த்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதோட ஹையான கிளைமேட் ஆகும். இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்னால சம்மர் சின்னதாகவும் வின்டர் பெருசாகவும் இருக்கும். ஆனால் அந்த சின்ன சம்மர்னு அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க. அந்த சின்ன சம்மர் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன், அதாவது வந்து மிகப்பெரிய ரொம்ப இன்டென்சிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஏழாவது விஷயம், மார்ஸ் நேச்சுரல் சேட்டலைட். நேச்சுரல் சேட்டலைட்னா என்னன்னு கேட்குறா? ஒன்றும் இல்லை, நிலா தான். நிலாக்காட இவ்வளோ இன்ட்ரோ. ஆமாம், சரி, மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க இந்த இன்ட்ரோக்காக. இதோட நிலா 2 நிலா இருக்குது. நம்ம ஊரில் 1 நிலாவை கட்டி தான் நிலா சோறு விட்டுவாங்க. ஆனால் இங்கே 2 நிலாவை 10 நிலா சொல்லலாம். என்னன்னா, இதோட நிலா பேர் ஃபோபோஸ் அண்ட் டெமியோஸ்.
அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு நிலா இருக்கு. இதை யாரா கண்டுபிடிச்சா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். இதை ரிசர்ச் பண்ணது ஆசப் ஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் தான் வந்து இதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கு. இதை எதுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்கன்னா, இது லத்தீன் வேர்ட் ஃபியர் அண்ட் பானிக் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டோட லத்தீன் வேர்டை வச்சு ஃபியாபியோஸ் அண்ட் டெமியோஸ் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. அடுத்து எட்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமா, இது எர்த்தோட கம்பேர் பண்ணி பார்க்கலாமே. கிட்டத்தட்ட சொல்லணும்னா எர்த்துக்கும் மார்ஸுக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்காது, கிட்டத்தட்ட சிமிலர் தான் கிட்டத்தட்ட. ஆனால் இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா, கிட்டத்தட்ட எர்த்தோட 10% மாஸ் தான் இந்த மார்ஸில் இருக்கும், கிட்டத்தட்ட 15% வால்யூம் தான் இந்த மார்ஸில் இருக்கும். என்னென்னா இத்தனை டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னு கேட்குறீங்களா, கிட்டத்தட்ட இதோட கிராவிட்டி மட்டும் எர்த்தில் இருக்க மாதிரி 37% தான் இருக்கும், மற்ற எல்லாமே எர்த்தில் அதிகமாக இருக்கும். இவ்வளோ டிஃபர் ஆகுது, ஆனால் என்னடா சேமாக இருக்குன்னு கேட்குறீங்களா, உயிர் வாழ தேவையான அட்மாஸ்பியர். ஆனால் அட்மாஸ்பியரே சேமாக அப்படியே இருக்குமானா, இல்லை. இங்கே அதிகமாக எல்லா கேஸும் கலந்துருக்கும், ஆனால் மார்ஸோட அட்மாஸ்பியரில் மோஸ்ட்லி கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கும். ஸோ கார்பன் பாய்சனிங்காக இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து 9வது விஷயம், பீஸ் ஆஃப் மார்ஸ். மார்ஸோட பீசஸ் வந்து எர்த்தில் ஃபால் ஆயிருக்கு, எர்த்தில் வீல போட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 61,000 பீசஸ் வந்து எர்த்தில் ஃபவுண்டர் பண்ணியிருக்காங்க, வேற கிரகத்துலேருந்து வந்தது. இது எப்படிரா உருவாகுன்னு கேட்குறீங்களா, அந்த பிளானெட்ல ஏதோ ஒரு ஆஸ்ட்ராய்டு மோதி சேரும் போது எக்ஸ்ட்ராம் இம்பாக்ட் ஆகும்போது, இம்பாக்ட் தான் முக்கியம், எவ்வளோ ஃபோர்ஸ் ஆகிடுக்குதோ அதுலேருந்து கிராவிட்டி எஸ்கேப் ஆகி வரும். அடுத்து 10வது விஷயம், மாஸ் கண்டென்ட்ஸ். மாஸ்ல என்னடா இருக்குன்னு கேக்குறீங்களா, என்னன்னா ஒண்ணுமே இல்லை. இதுல வந்து ரொம்ப அயன் கண்டென்ட் இருக்கு, கிட்டத்தட்ட எவ்வளோனா 90% அயன் கண்டென்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த அயன் கண்டென்ட்னால தான் இது ரெட் பிளானட் சொல்றாங்க. அப்போ கேட்ட கேள்விக்கு இப்போ இதுதான் ஆன்சர். மறக்காம இந்த பிராக்டிக்காவே லைக் பண்ணிருங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன், ஸ்டே மோட்டிவேட்டட். இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆக்டிவேட் பண்ணிடுங்க.